தெய்வீக தகவல் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். நம் வீட்டில் எந்த ஒரு விசேஷம் நடந்தாலும் சரி, அதில் முக்கிய இடம் கிடைப்பது தேங்காய் தான். முக்கியமாக சாமிக்கு பூஜை செய்வதில் இருந்து சடங்கு சம்பிராயம் என எதுவாக இருந்தாலும் தேங்காய் உடைக்கும் பழக்கம் உண்டு. வீட்டிலோ அல்லது கோவிலில் பூஜைக்கு கொடுத்த தேங்காய் அழிய நிலையில் இருந்தால் அதனை அபசகுணம் என்று சிலர் சொல்வார்கள். தேங்காய் உடைத்து பூஜை செய்வதை காலகாலமாக நம் முன்னோர்களும் பின்பற்றி வந்திருக்கிறார்கள். முன்னோர்கள் பின்பற்றித்தான் நாம் இப்பொழுது கடைபிடித்து வருகிறோம். தேங்காயில் மூன்று கண்கள் உண்டு. அதில் தேங்காயில் இருக்கும் முதல் கண் பிரம்மன் என்றும், இரண்டாவது கண் லட்சுமி என்றும், மூன்றாவது கண் சிவனாகவும் போற்றப்படுகிறது. இப்படி அழகிய தேங்காய் கோணலாக உடையும் போதோ அல்லது சிதற தேங்காய் போடும்போது சுக்குநூறாக உடைவது, தேங்காய் பூ வருவது போன்ற பலவற்றை நாம் நல்ல விஷயமாகவும் தீய சவுனமாகவும் பார்க்கிறோம். ஆனால் நாம் உடைக்கும் தேங்காயானது வீட்டில் உடைத்து அழகினாலும் சரி அல்லது கோவிலில் உடைத்து அழுகி போனாலும் அது நமக்கு மிகவும் மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் தான் உருவாக்கும். நாம் உடைக்கும் தேங்காய் அழுகியிருந்தால் ஆன்மீகப்படி அது தவறானது. ஆனால் சகுனப்படி பார்த்தால் தேங்காய் அழுகியிருந்தால் சரிதான். வீட்டிலோ அல்லது பூஜைக்கு உடைக்கும் தேங்காய் அழுகியிருந்தால் நல்ல அறிகுறி என்றும், உங்களை அண்டி இருக்கும் பல தீய சக்திகள், பீடைகள், கண்திஷ்டி போன்றவை அகன்று போகிறது என்று அர்த்தம். நீங்கள் உடைக்கும் தேங்காய் கொப்பரையாக இருந்தால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க அதிகமாக வாய்ப்புகள் உண்டு என்று அர்த்தம். நீங்கள் உடைக்கும் தேங்காயில் பூ இருந்தால் பணவரவு அதிகமாக வரும், நல்ல லாபமும் அதோடு எதிர்பாராத நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடைபெறப் போகிறது என்று அர்த்தம். அதே போன்றுதான் தேங்காய் அழுகி இருந்தால் நம்மை பிடித்த தீய சக்திகள், பீடைகள், கண்திருஷ்டியெல்லாம் நீங்கிவிட்டது என்றே அர்த்தம். அதனால் தேங்காய் அழுகி இருப்பதால் நமக்கு எந்த ஒரு தீய விளைவுகள் ஏற்படாது என்று மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.